இதுதான் நாங்கள் ஸ்கூலுக்கு போகக்கூடிய பாதை. ஸ்கூலுக்கு தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். நான் இதுக்கு முன்னாலேயும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நாங்கள் ஸ்கூலுக்கு போகிற பாதையில் அந்த வயல்காடை பற்றிலாம். அந்த பாதை தான் இது. ஸ்கூலுக்கு போகக்கூடிய பாதையில் வெண்டையெல்லாம் பயிரிட்டிருக்காங்க, நஞ்சையும் போட்டிருக்கு. பாருங்கள், நாங்கள் முன்னால் இப்படி போகும்போது நஞ்சையே போட்டிருக்கோம். நெல்லெல்லாம் உருவி உருவி சாப்பிட்டுட்டே போய்கிட்டு இருப்போம். அது எல்லாமே எங்களுக்கு இப்போ பழைய நினைவுகள்லாம் வருது. இந்த பக்கத்தில் ஒரு குளமும் இருக்குது, அதில் நிறைய தாமரை பூவும் கிடந்துச்சு. பள்ளிக்கூடத்துக்கு வந்தாச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் படித்த பள்ளிக்கூடம், எல்எம்எஸ் மேல்நிலைப்பள்ளி ஜேம்ஸ் டவுன். இதுதான் ஸ்கூல் உள்ள முன்பக்க கேட்டு. இவங்க தான் புள்ளிப்பட தயாரிப்பாளர் பிடி செல்வகுமார், அதாவது இந்த ஸ்கூலில் படித்த முன்னாள் மாணவர் அப்படிங்கிற முறையில். அவங்களுக்கு அவங்க படித்த ஸ்கூலுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு நிறைய நாள் ஆசைப்பட்டதாகவும் அப்போ அந்த தாளாளரை பார்த்து கேட்டிருக்காங்க. நான் அந்த ஸ்கூலுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. அவங்களுக்கு என்ன அப்படின்னா, அந்த ப்ளே கிரவுண்டை நல்லா சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு நினச்சாங்களாம். பிறகு இவங்க கேட்டிருக்காங்க, தாளாளர் என்ன கேட்டாங்கன்னா, அந்த இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பிள்ளைகளுக்கு ரூம் வசதி சரியாக இல்லை, அதனால் அதை நீங்கள் கட்டித்தந்தால் வசதியாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே, அந்த கீழே இருக்க ரூம் முதல்ல இருந்தது, மேல் மாடியில் உள்ள ரூமு நான் எல்லாமே கட்டி பக்காவாக நம்ம எல்லா பழைய மாணவர்கள் எல்லாமே கூப்பிட்டு திறப்பு விழாவும் வைக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. முதல்ல ஆரம்பித்த அன்னைக்கும் நாங்கள் எல்லாருமே வந்திருந்தோம். வந்து தான் அந்த கட்டடம் கட்டுறதுக்கு முதல்ல ஆரம்பித்தாங்க. ஆரம்பிக்கும் போதுமே அது ஒரு ஃபங்க்ஷனாக தான் நடத்துகிறாங்க. பழைய மாணவர்கள் எல்லாமே கூப்பிட்டு நல்லா நடந்துச்சு. சீரியல் பல்பு எல்லாம் போட்டு கட்டடம் ஜெகஜோதியாக இருக்குது. இதில் இருக்கிறது எல்லாமே என் கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான், அவங்களும் எல்லோரும் வந்திருக்காங்க. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இருந்து ஒரு ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு அப்படியே வீடியோவும் போடணும் அப்படின்னு சொல்லி எல்லோரையும் எடுத்துக்கிட்டோம். பின்னால் இருக்கிறது எல்லாமே அந்த ஸ்கூலில் உள்ள டீச்சர். பாருங்கள், நிறைய பேர் இப்போ தான் வந்துக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொருத்தராக. இன்னும் நிகழ்ச்சி ஆரம்பிக்கலை, அதனால் கொஞ்சம் வெயிட்டிங்கில் உட்காந்துருக்கோம். இந்த நாளிலும் ஆண்டவரை இதை திருப்பிறப்பு செய்கின்ற வாய்ப்பை தந்தேன், அதற்காக உண்மை போற்றுகிறோம். வகுப்பறைகளுடைய சிறப்பை அவர்கள் உணர்ந்து நான் பிறந்து வளர்ந்த என்னுடைய சொந்த மண்ணின் மக்கள் வாழ வேண்டும், கல்வி அறிவிலே சிறக்க வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு அவர்கள் கட்டித்தந்திருக்கிறார்கள். அன்பரும் என்றும் என்றும் இருவரும் காலங்களிலும் கட்டித்தந்த இராண்மை தலைவர் நம் அனைவரோடும் எங்கும் வரைவாய் தங்குவதாகும். ஆமாம். இது நாங்கள் எல்லாருமே ஒன்றா படித்த மாணவிகள். உஷா, கலையரசி, இந்திராணி, விருஜின், அதை இந்திராணிக்க மகா, நாலாவது வகுப்புலேருந்தே ஒன்றா படித்த கலை. இதுதான் புது கட்டிடத்தில் உள்ள உள்பக்கம் ரூம். இறைவணக்கத்தோட நிகழ்ச்சி ஆரம்பித்தாச்சு. அனைவர் சார்பிலும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். பள்ளியில் பணியாற்றும் இருபால் ஆசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள், சத்திர பணியாளர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். என் பள்ளியில இப்போது கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். நமது இந்த சுற்று வட்டார பகுதிகளில் கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு முன்னால் மிஷினரிகளால் தூக்கப்பட்ட இப்பள்ளியானது மிகவும் சிறப்பாக செயல்பட காரணமாக இருந்த எல்லாம் வல்ல இறைவனை நான் முதலாக என்னுடைய நன்றிகளை ஏறெடுத்து கொண்டு இந்த விழாவில் சிறப்பாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய
அனைத்து ஆசிரியர்கள் தாளாளர் உட்பட பொதுமக்கள் அனைவரோடும் மிகவும் நேர்த்தியாக பழகி இந்த விழாவை இந்த அளவுக்கு தானாக எல்லா காரியங்களிலும் முன்னின்று செயல்பட்ட எங்களது தலைமை ஆசிரியர் அவர்களே மற்ற டீச்சர்ஸ்ன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் அவங்க 10-20 ஆண்டுகளாக இங்கே வேலை பார்க்குறாங்க அவங்க சொல்கிறது இந்த பள்ளியில் படித்தவங்க எல்லாம் நல்ல நிலையில் இருக்கிறாங்க நல்ல நிலையில் இருக்காங்க இன்னும் அடிக்கடி சொல்லது உண்டு ஏதோ மிஷனரிஸ் கட்டி தந்த பள்ளி என்று நினைக்கிறேன் பள்ளி தான் அதனால தான் இங்கே படித்த மாணவர்களெல்லாம் நல்ல நிலையில் இருக்காங்க 210 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த இடத்திற்கு ஒரு மிஷினரி வருகிறார் யார் விங்கல் தோபை ஏறக்குறைய 210 வருஷம் அவர் தன்னை பார்க்க வந்த வரவேற்க வந்தேன்னு சொல்ல மாட்டேன் தன்னை பார்க்க வந்த மக்களை எட்டி பார்க்கின்றார் இதை மாற்றுறதுக்காக தான் அங்கங்கே ஸ்கூல் தொடங்குறாங்க 3ஆம் கிளாஸ் தான் இருக்கும் அல்லது மேக்சிமம் 5ஆம் கிளாஸ் இருக்கும் இது 5ஆம் கிளாஸாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க பார்த்தீங்களா அன்றைக்கு அவங்க ஒரு விதையை ஊன்றாங்க அவருக்கு தெரியும் நம்ம சீக்கிரமாக செத்து போகிறோம்னு சொல்லி அவருக்கு தெரியும் இருந்தாலும் இந்த விதை நல்ல முளைச்சி வரும் அப்படிங்கிற எண்ணம் தெரியும் ஊன்றாரு இல்லை இன்னைக்கு பார்த்துட்டீங்களா ரொம்ப அழகாக ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அந்த பேசும்போது சொன்னார்ல இதை சுற்றி உள்ள மக்கள் இன்றைக்கு நமக்கு தெரியல கண்ணுக்கு தெரியல ஆனால் இங்கேருந்து படிச்சுட்டு வந்தவங்க நம்ம டைரக்டர் மாதிரியே யார் நம்ம செல்வகுமார் மாதிரியே இங்கேருந்து ஏராளம் பேர் உருவாகி வந்திருக்காங்க அவங்க எல்லாருக்கும் இங்கே இல்லை ஒரு ஆள் மாத்திரம் தான் வந்திருக்காரு மாதிரிக்காக ஸோ இந்த வளர்ச்சி எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறத நீங்கள் ஒவ்வொரு பையனுக்கும் சொல்லிக் கொடுத்துட்டீங்கன்னா இதுதான் நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய பாடம் இன்றைக்கு இந்த இடத்துல இந்த ஸ்கூல் இவ்வளவு பிரச்சனையிலையும் அது தாங்கி நிற்கிது அங்கங்கேருந்து கடவுள் ஆட்களை அனுப்பிட்டு வந்துகிட்டே இருப்பார் அந்த மாதிரி கடவுள் அனுப்புறது எதுக்கு அன்றைக்கு இருந்த தமிழ் மீடியம் ஸ்கூல் இன்றைக்கு தாக்கு பிடிக்க முடியாது இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் வேணும் கடவுள் எங்கேயிருந்து ஒரு மனுஷன் அனுப்புகிறாரு அப்படித்தானா எத்தனை பேர் இங்கிருந்து படிச்சுட்டு போனாங்க இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அனுப்புகிறாங்க யார் செல்வகுமார் மாதிரி ஒரு ஆள் அனுப்புகிறாங்க அவர் வராரு அழகாக இங்கிலீஷ் மீடியம் கட்டுறாரு இன்றைக்கு செல்வகுமார் வந்து உங்களுக்கு ஒரு வித்தை போட்டு ஒரு இதை தொடங்கி வச்சுருக்காரு இது மிக நல்ல முறையில் வளர்ந்து மிகவும் ஆலமரமாய் வளர்ந்து மிக நல்ல பலனை தரும் என்பதில் எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கின்றது ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு உதவியை வருங்காலத்தை மனதிற்கொண்டு மிகுந்த ஃபார் ரீச்சிங் விஷனோட நீங்கள் இதை செய்திருக்கீங்க இதை பார்த்து பாருங்கள் இந்த ரீதியிலேருந்து நீங்கள் எவ்வளோ பேர் வராங்கன்னு பாருங்கள் எல்லாருமே கட்டி தந்துடுவாங்க நீங்கள் கவலைப்படாதங்க இன்றைக்கு உள்ள காலங்களில் எல்லாருமே நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க அதனால நல்லா செய்திருவாங்க பார்த்துக்கிடுங்க ஒரு மாவட்ட ஆட்சியராக ஒரு ரெவன்யூ ஆஃபீஸராக வருவது என்பது சாதாரண காரியம் அல்ல கல்வி வகுப்பறையிலே நிர்ணயிக்கப்படுகின்றது நாம் படிக்கின்ற போது ஒரு பெஞ்சிலே அமர்ந்து முன்னே ஒரு டெஸ்க் எத்தனையோ காலங்களுக்கு முன்னர் நாமெல்லாம் அதை வரைந்து குறுக்கி அதை அதனுடைய பாலிஷ் எல்லாம் பூக்கி வைத்திருந்த அதே பெஞ்சிலையும் டெஸ்க்லேயும் தான் இந்திய மாணவர்கள் அமர்கிறார்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் கல்வி முறையிலே மாற்றங்களை கொண்டு வருவதற்கு வகுப்பறை கல்வி மாற்றம் பெற வேண்டும் ஜேம்ஸ்டோன் எல்எம்எஸ் மேல்நிலைப்பள்ளியின் விரிவாக்கம் இந்த இங்கிலீஷ் மீடியத்துக்கான மேல்தளத்து பகுதியை இந்த நாளிலே நம்முடைய மணின் மைந்தன் திரு பி டி செல்வகுமார் அவர்களுடைய பங்களிப்பினாலே திறந்து வைத்து இந்த விழாவினை நாம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம் இந்த விழாவினை கலந்து கொள்வதிலே நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் பள்ளியிலே பயின்ற பழனிசாமி என்று சொல்லி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் நம்முடைய அண்டை ஊரான வடக்கு பகுதிபுரத்தைச் சேர்ந்தவர்கள் அவருங்க ரிட்டையர் ஆக முன்பதாக கடலூர் கலெக்டராக இருந்தவர்கள் செக்ரட்டரியில் நம்முடைய தலைமைச் செயலகத்திலாம் பணிபுரிந்தவர்கள் இன்னும் அடுத்தபடியாக திரு ஆர் விஷ்ணுதாஸ் ஐஆர்எஸ் கஸ்டம்ஸ் ஜாயிண்ட் கமிஷனர் நெக்ஸ்ட் திரு சாம் விஜயகுமார் ஹெட்மாஸ்டர் திரு எஸ் பால்துரை ரிட்டையர்ட் விஜிலன்ஸ் ஆஃபீஸர் விஜிலன்ஸ் ஆஃபீஸர்
அடுத்தபடியாக திரு டி ஜெகதீஷ் ராஜன். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க துணைத் தலைவர். அடுத்தபடியாக திரு எஸ் கார்த்திக் ராஜா, திரைப்பட இயக்குனர். தென் திருமதி ஏ உஷா ஆசிரியை, முன்னாள் மாணவர் எல்லாமே. நெக்ஸ்ட் திருமதி உமாலட்சுமி, உதவி தலைமை ஆசிரியை. வந்திருக்காங்களா திருமதி உமாலட்சுமி அவர்கள். திரு கிருஷ்ணமணி, கிருஷ்ண நாகமணி, ரிட்டையர்ட் ஆர்மி பர்சன். அடுத்தபடியாக திரு டி ஜேம்ஸ் சந்திரகுமார், முதுகலை ஆசிரியர், முன்னாள் மாணவர். அடுத்தபடியாக முன்னாள் பி டி செல்வமார் அவர்கள், பள்ளி கூடுதல் வகுப்பறைகள் கட்டித்தந்தது மட்டுமல்ல வந்தவரை சிறப்பின்படியாக பரிசுகள் வழங்கி வருகிறார்கள். இவங்க வந்து ரங்கநாயகி மேடம், விவேகானந்த காலேஜில் வேலை பார்த்த டீச்சர். இந்த பிடி செல்வகுமார் அவங்களுக்கு டீச்சராக இருந்திருக்காங்க, அதனால இந்த நேரத்தில் அவங்களையும் கூப்பிட்டு கௌரவப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அவங்களும் கணவரோட வந்து அவங்கள, பிடி செல்வகுமார் அவங்கள, மற்ற மாணவர்கள் எல்லாரையுமே வாழ்த்திட்டு விடைபெற்று சென்றாங்க. அவர்களையும் நாமும் வணங்குவோம். அடுத்தபடியாக இப்பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் மிஸ்டர் ஆர் ஜான் விக்டர், எம்எஸ்சி எம்எல்ஏ எம்எல் அவர்கள். எங்களுக்கு படிச்சு தந்த நவமணி சார் இது. இரண்டு நிமிடம் மட்டும் நம்முடைய முன்னாள் ஆசிரியர் அவர்கள் உரையாற்ற. அடுத்து நன்றி உரை. நன்றி உரை முடிந்தவுடன் அனைவருக்கும் வெஜிடபிள் பிரியாணி, காய்கறி பிரியாணி வழங்கப்படும். அனைவரும் அமர்ந்து உண்டு செல்லுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தேவனுக்கு நன்றி. அன்பு வீடு செல்வகுமார் அவருடைய தகப்பனார் தங்கசாமி, அவருடைய தகப்பனார் செல்வநாயகம், அவருடைய தகப்பனார் நல்ல தம்பி, அவருடைய தகப்பனார் ராமசாமி. இதுதான் இவருடைய குடும்பம். இதில் லாசரி சிறப்பான ஒரு பெயரை இங்கே காண்கிறோம். லாசர் சாமி, நான் வாழ்த்துகிறேன் அவரை. இந்த லாசரியா 2810 கானான்பொட்டனிலே அவருடைய தோட்டம் இருந்தது. இவருடைய பரம்பரை தோட்டம் இப்பொழுது பரமசிவன் கையிலே இருக்கிறது என்று நினைக்கிறேன். அந்த லாசரி தவியர்களுடைய குடும்பத்திலே பெரிய பணக்காரர். இங்கே இந்த பள்ளிக்கு அஸ்திபாரமிட்ட ரிங்கல் டோபே 1810 லாசரை சந்தித்தார். அந்த லாசரு அவருக்கு குதிரையும் கொடுத்து அவருக்கு நிலத்திலே 10 அடி நீளம், 6 அடி அகலம் உள்ள ஒரு மண் குடிலையும் கட்டி கொடுத்தார். ஏன் கொடுத்தார்? இந்த கன்னியாகுமரி ஜில்லா இங்கே கேரளாவோடு இருந்தபடியினாலே இங்கே வர முடியாது. அவர் அந்த பணியை அங்கு செய்தார். அந்த புறத்திலே இருக்கிறார். அங்கே செய்தபோதுதான் விங்கல் டோப்பை சந்தித்தபடியினாலே இந்த பிடி செல்வகுமார் காம்பவுண்டின் அடுத்த காம்பவுண்டிலே இந்த லாசருடைய குடும்பமும், இன்னொன்று கல்லோடு வேதநாயகம் குடும்பமும் அங்கே இருக்கிறது. இந்த பள்ளியின் முதலாசிரியர் வேதநாயகம், 1814. ஆகவே செல்வகுமார் என்பதை நான் ஒரு சின்ன வார்த்தையிலே சொல்லுகிறேன், நீங்கள் கொஞ்சம் கவனித்தால் நலமாயிருக்கும். செல்வம் செல்வம் படைத்தவர் செல்வகுமார்.
குமார் தேவனுடைய வார்த்தை அந்த பெயர். நமக்கெல்லாம் தேவன், மனுக்குலத்துக்கு தேவன், உலகத்துக்கு தேவன், ஒரே தேவன். அவருடைய வார்த்தை இந்த குமார். இவரிடத்திலே ஒரு நல்ல காரியம் உண்டு. என்ன காரியம் உண்டு? அவருடைய வலதுகையிலே தீர்க்காயுஷும், இந்த செல்வகுமாருடைய இடதுகையிலே செல்வம் இருக்கும் என்று தேவனுடைய வார்த்தை முன்னிட்டு நான் இவர்களை ஆசீர்வதித்து செல்கிறேன். அன்பு இருந்தால் எல்லாரும் வாருங்கள். அன்போடு நாம் ஒருவரையொருவர் சந்தித்து ஆசீர்வாதம் பெறுவோம். தேவன் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அடுத்தபடியாக இந்த லாசர் சாமிகளுடைய அவருடைய பையன் வந்திருக்கிறார் பால் அவர்கள். அவரை இங்கே கௌரவிக்க இருக்கிறோம். அவரை மேடைக்கு ஒரு முறை அன்போடு அழைக்கிறோம். கடைசியாக நன்றி உரை. இப்பள்ளியினுடைய ஆசிரியை திருமதி ஓடி வந்து பள்ளியில் என்ன அலனாலும் அவங்களே முன்னின்று செய்வாங்க. அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக முன்னிலை வைத்த ரெவரன் டாக்டர் முத்துசாமி கிருஷ்ணதாஸ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக என் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களை பற்றி எல்லாரும் சொன்னாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டான தலைமை ஆசிரியர் அவர்கள். அவர்கள் இந்த பள்ளிக்காக எடுக்கிற முயற்சிகள் ஒவ்வொன்றும் நன்றாக இருக்கின்றன. அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக வரவேற்புரை வழங்கிய திருப்பி அருண் பிரகாஷ் ஆசிரியர் அவர்கள், அவர்கள் ஓடோடி வந்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க. சுறுசுறுப்பான ஒரு ஆசிரியர். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக சிறப்புரை ஆற்றிய இன்ஜினியர் எஸ் பைஜு நிஜித்பால் அவர்கள், அவர்கள் இந்த இங்கிருந்து சென்றுவிட்டார்கள். ஆனாலும் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி உரை முடிச்சுட்டு எல்லாரும் சாப்பிட வந்தாச்சு. பெஞ்சு டெஸ்கெல்லாம் எடுத்து போட்டு சாப்பாடு குழம்பு அப்படிலாம் வச்சு வைக்கல. பிரியாணி வச்சு தட்டில் ஒருவரா வாங்கி வந்து ஒரு இடத்துல இருந்து உட்காந்துருந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. நல்ல வசதியாக இருந்துச்சு. எல்லாரும் ஒருவரா சாப்பாடு வாங்கி அப்படி சாப்பிட்ற மாதிரி பாருங்க. இப்போ டீச்சர்ஸ் மாதிரிலாம் எல்லாருமே சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. நாங்களும் இருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். சாப்பிட்டுட்டு இனி வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டுக்காரவங்களும் தயாரிப்பாளர் பிடி செல்வகுமாரும் ஒன்றா படித்தவங்க. இந்த ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க. அதனால் அவர்கிட்ட வந்து இருந்து நலம் விசாரிச்சுட்டு நாங்கள் பிறகு விடைபெற்றோம். பாய். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு மற்ற நாள் இன்னும் தொடர்ந்து இதில் உள்ள தொடர்ச்சி வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள்.